முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் உரையாற்றி வருகிறார். அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த மாவட்டமான கோவை புழல் வடக்கு மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கூடிய அருமையினர் பி ஆர் ஜி அருண்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் தனபால் அவர்களுக்கும், இங்கே கலந்து கொள்ளக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், முன்னாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விமர்சித்த வாய்க்கொழுப்பு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து அவிநாசியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் சேமா வேலுச்சாமண்ண, சிவசாமண்ண, புத்திச்சந்திரன், அர்ஜுனன், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் கந்தசாமி, சூழல் கந்தசாமி, விஜயகுமார், கே ஆர் ஜெயராம், அமுல் கந்தசாமி, ஜெய்சீலன், இந்த மாவட்ட சேர்மன் தோ பசவன் உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இங்க இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய இன்னும் மற்ற மாவட்டங்கள் வருகிறக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் கேவிஆர் உட்பட. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விமர்சித்த ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசியில் அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு சார்புகளின் அமைப்பு துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலாளர் தங்கத்தாய் நமக்கெல்லாம் தாய், அண்ணனுக்கு தாய், அந்த தாயையும் ஒவ்வொரு தேர்தல் போது இப்படி ஏதாவது ஒரு முக்கியமான நம்ம கடவுளாக நினைக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு கண்டிப்பாக இதுக்கு பதில் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உட்பட்ட பொதுமக்கள் தருவாங்க. பொதுமக்கள் தெளிவாக தருவார்கள். இன்னைக்கு ஒப்பற்ற தலைவராக அந்த எடப்பாடியார் இருக்கார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஆண்டிமுத்து ராசாவை கண்டித்த ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, இதை கண்டிக்காத முதலமைச்சர் கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்களை இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்ப முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார் 7.5%, அது மட்டும் இல்ல அத்திர வளர்ச்சி திட்டம் 70 ஆண்டுகள் பிரச்சனை. இந்த பிரச்சனை நிறைவேற்றியவர் 70 ஆண்டுகளாக போராட்டம் நம்முடைய மக்கள்,
போய் சொன்னதும் மத்திய அரசு நிதிகள் என்ன விவசாய முதலமைச்சர் நீங்க பண்ணாம யாரு அப்படியா பாத்தீங்கன்னா கூட வந்துட்டோம் எப்படி நிறைவேற்ற நிறைய பணம் ஆக வேண்டும் ஆனால் உடனடியாக அறிவிப்பு கொடுத்து அத்தனையும் அவரே முதலமைச்சர் ஒதுக்கி நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டில் ஒப்பட்ட தலைவராக விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் எப்படி ஆட்சியில் ஒரு மாசத்துல போயிருவார் மூணு மாசத்துல போயிருவார் அப்படியெல்லாம் இல்ல நாலு வருடம் ரெண்டு மாதங்கள் ஒப்பட்ட முதலமைச்சராக அத்திர விமர்சித்தம் மட்டுமல்ல ஏர்போர்ட் விரிவாக்கத்திற்கு நிலம் ஒதுக்கினாரு இங்க 50 அடிகளால் ராஜ்யம் கொடுத்தாரு இப்ப இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் அந்த எடப்பாடி அவர்கள் விநியோகி கொண்டு வந்து திட்டம் தான் நீங்க திறந்து வச்சிருக்க எந்த திட்டமே தராம மூணு வருஷம் திமுக ஓட்டிருச்சு எந்த திட்டமே தராம இன்னைக்கு மீண்டும் நம்முடைய மாவட்டத்தை எல்லாம் புறக்கணித்த திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் நாடாளுமன்றத்தில் எடப்பாடி தலைமையில் 40 வெல்வோம் சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் இந்த அற்புதமான கூட்டத்துக்கான தலைவர் பேசப்படுவது அற்புதமான கூட்டத்துக்கு உடனடியாக இந்த கூட்டத்தை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட கலைஞராக இருக்கும் அதே போல இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் ஒன்றிய செயலாளர் இருக்கும் பகுதி செயலாளர் இருக்கும் அதேபோல கிளை செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் இருக்கக்கூடிய நகர செயலாளர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி